அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள ஒன்பது முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பில்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு அரசு போக்குவரத்து கழக விரைவு பேருந்துகளில் முன்பதிவு காலமானது அறுபது நாட்களில் இருந்து வந்த நிலையில் அதனை தொண்ணூறு நாட்களாக அதிகரிக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அதன்படி இந்த நடைமுறையானது இன்று முதல் அமலுக்கும் வருகிறது இரண்டாவது அறிவிப்பு குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டல காற்று சுழற்சி நிலை கொண்டு இருப்பதால் பத்து மாவட்டங்களில் ஓரிடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதால் அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடைகளுக்கு சீல் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை மேலும் கடையின் உரிமையாளர் மீது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி அவரது கடை உரிமத்தை ரத்து செய்து சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரி ஆசிரியர்கள் மறுநியமனம் தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கல்வியாண்டின் இடையே ஓய்வு பெறும் பேராசிரியர்களை மறுநியமனம் செய்வது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு சில நிபந்தனைகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே முப்பத்தொன்று வரை மறு நியமனம் நீடித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஐந்தாவது அறிவிப்பு தமிழகத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் நெற்பயிர்களை காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு கடந்த பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று பயிர் காப்பீட்டிற்கான தேதியை வரும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீடித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள் இமெயில் ஐடியை உருவாக்கித் தர அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஏழாவது அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களின் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பதினாறு பதினொன்று பதினாறு மற்றும் பதினேழு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன எட்டாவது அறிவிப்பு அறிவியல் ஆசிரியர் விருதுக்கு பள்ளி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவியல் நகரம் அறிவித்துள்ளது இதன்படி கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மற்றும் கணினி அறிவியல் புவியியல் வேளாண் நடைமுறைகள் ஆகிய பிரிவுகளை சேர்ந்த ஆசிரியர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவங்களை சயின்ஸ் சிட்டி சென்னை டாட் இன் என்ற அறிவியல் நகர இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியில் அல்லது அதற்கு முன்பாக அறிவியல் நகர அலுவலகத்திற்கு வந்து சேரும் வகையில் அனுப்ப வேண்டும் கடைசியாக ஒன்பதாவது அறிவிப்பு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடைகளை மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவளித்துள்ளது குத்தகை காலம் முடிந்துவிட்டால் மதுபான கடைகளை காலி செய்ய வேண்டும் எனவும் குத்தகை காலம் முடிந்த பின்னு கலையை காலி செய்யாதது ஏன் என கேட்டால் வழக்கு தொடர்வீர்களா என்றும் நீதிபதிகள் ஆவேசம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த டாஸ்மார் நிர்வாக இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை அளித்துள்ளது இந்த ஒன்பது அறிவிப்புளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்